பொதுவாக எரிந்து கொண்டிருக்கும் விளக்கை வாயால் ஊதி அணைக்கக்கூடாது என்பது நியதி. தீபத்தை அணைத்தல் என்ற வார்த்தையை அமங்கல சொல்லாக சாஸ்திரம் எடுத்துரைக்கிறது. விளக்கை அணைக்கிறேன், விளக்கை அணைக்கப் போகிறேன் என்கின்ற வார்த்தையை வீட்டில் உபயோகிப்பது கூட அமங்கலம் உண்டாக்கும் சொல்லாக சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டுள்ளது. அப்படி இருக்க தீபத்தை அணைப்பது பற்றி எப்படி கூற வேண்டும், அதை எதை கொண்டு அணைக்க வேண்டும் என்பது தெரிந்து கொள்வோம். இதுவரை நமது யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் கீழிருக்கும் ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் செய்து சப்ஸ்கிரைப் செய்யவும். விளக்கை அணைப்பது என்கின்ற சொல்லை வீட்டில் உபயோகிக்காமல் விளக்கை அமர்த்துதல், அமர்த்துகிறேன், அமர்த்தப் போகிறேன் என்று சொல்லலாம். இல்லை என்றால் இப்படியும் சொல்லலாம், மலையேற்றுகிறேன், மலையேற்றப் போகிறேன், மலையேற்ற வேண்டும், மலையேற்று என்று சொல்லலாம். விளக்கை அமர்த்துகிறேன் அல்லது விளக்கை மலையேற்றுகிறேன், இந்த இரு வார்த்தைகள் வீட்டில் உபயோகிப்பதால் மங்கள சொல்லாக கருதப்படுகிறது. எப்போதும் செவ்வாய் வெள்ளிக்கிழமைகளில் மட்டும் 5 முகம் கொண்ட குத்து விளக்கை ஏற்றுவது நல்ல பலன்களை கொடுக்கும். எனவே சிரமம் பார்க்காமல் இந்த இரு கிழமைகளில் 5 முகம் கொண்ட குத்து விளக்கை ஏற்றி வழிபடுவதை வழக்கமாக வைத்துக் கொள்ளுங்கள். விளக்கு ஏற்றிய பின் யாருக்கும் எதையும் கொடுக்கக்கூடாது என்று சொல்லி வைத்தார்களே தவிர எதையும் தர்மம் செய்யக்கூடாது என்று எந்த சாஸ்திரத்திலும் சொல்லப்படவில்லை. எனவே வீட்டில் விளக்கு வைத்த பின்னர் ஊனமுற்றவர்களுக்கு அல்லது ஏழை குழந்தைகளுக்கு நீங்கள் உங்களால் முடிந்த பொருட்களை தர்மம் செய்தால் உங்களுடைய வீட்டில் வறுமை நீங்கும், செல்வ வளம் பெருகும் என்பது ஐதீகம். அதை ஏன் விளக்கு வைத்த பின்னர் செய்ய வேண்டும் என்கின்ற கேள்வி எழும். விளக்கு வைத்த பின் வீட்டில் தெய்வ கடாட்சம் இருப்பதால் நீங்கள் செய்யும் ஒவ்வொரு விஷயங்களுக்கும் நிறைய பலன்கள் உண்டு என்பது குறிப்பிடத்தக்க ஒன்று. பூஜை பொருட்கள் ஏதாவது குறைந்துவிட்டால் அல்லது காலியாகிவிட்டால் அது இல்லை என்று சொல்லக்கூடாது. பூஜை பொருட்கள் என்று இல்லை, எல்லா விஷயத்திலும் இல்லை என்கின்ற சொல்லை உபயோகிக்கக்கூடாது என்பது ஆன்மீக விதி. அதற்கு பதிலாக ஊதுபத்தி வாங்க வேண்டும், கற்பூரம் வாங்க வேண்டும், இந்த பொருள் வாங்க வேண்டியது இருக்கிறது என்பது போன்ற வார்த்தைகளை உபயோகிக்கலாம். ஏற்றிய விளக்கை மலையேற்றும் பொழுது கையில் கிடைக்கும் ஏதாவது ஒரு பொருளை கொண்டு அமர்த்திவிடக்கூடாது. ஒன்று அருகில் இருக்கும் புஷ்பங்களை கொண்டு அமர்த்திவிட வேண்டும், மற்றொன்று மிகவும் தெய்வீக அம்சமான இனிப்பான கல்கண்டு கொண்டு அணைப்பது நிறைய பலன்களை தரும். வீட்டில் எப்போதும் கல்கண்டு வைத்திருப்பது மிக மிக நல்லது. அதே போல் நினைத்தது நடக்க சிறிது கற்கண்டை தீபத்தில் இருக்கும் எண்ணெயில் போட்டு விளக்கு ஏற்றலாம். இதை கல்கண்டு தீபம் என்பார்கள். அதுபோல் கல்கண்டு கொண்டு விளக்கை அணைப்பது தெய்வங்கள் குளிர்வதாக சொல்லப்பட்டுள்ளது. எனவே புஷ்பத்தை கொண்டு அமர்த்துவதை விட கல்கண்டு கொண்டு அமர்த்துவது சிறப்பான நல்ல பலன் தரும். நன்றி.